Hi everybody, welcome to Raghavan's PGTRB. In the class, Kohlberg theory of moral development பத்தி படிக்க போறோம். The Kohlberg is a psychologist, 1984 ல இந்த தியரியை ப்ரோபோஸ் பண்ணாரு. இந்த தியரியில என்ன அப்படின்னா, he defines moral development as a sense of justice அப்படினு சொல்றாரு. Sense of justice-னா ஒரு நீதி உணர்வு, எந்த ஒரு காரியத்தை பண்ணாலுமே ஒரு நீதி, நேர்மை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணி அந்த காரியத்தை வந்து பண்ணணும், அந்த ஆட்டிடியூட்ல ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹி ப்ரப்போஸ் 3 level and 6 stages அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து டிஆர்பியில கேட்பாங்க. அது நீதி உணர்வு, அந்த சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, இட் மஸ்ட் அண்டர்கோ சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் டு எவல்யூஷன் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த நீதி உணர்வுங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் பரிணாமம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை, 3 நிலைகளும் 6 படிகளும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈச் ஸ்டேஜஸ் மஸ்ட் அண்டர்கோ சர்டன் ரீசனிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்ப பாருங்க, Level 1, Level 2, Level 3. Level 1 இஸ் ப்ரீ கன்வென்ஷனல் மாரல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தை வயசுல இருக்கக்கூடிய இது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் பர்சனல் நீட், தனக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணிக்குது, அது அந்த குழந்தை வந்து எடுக்குது, இல்லைனா அந்த குழந்தை வந்து அழுகுது. இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல வளர்ந்து வரக்கூடிய பொதுவாகவே எல்லா குழந்தையும் இப்படிதான் வளரும். வளரும்போது எப்படியாக அந்த மாரல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா, பனிஷ்மெண்ட் ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரூல்ஸ் ஆர் ஒபேடு டு அவாய்டு பனிஷ்மெண்ட். இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா சொல்லணும். நம்ம சொன்னா இந்த காரியத்தை செஞ்சா இது அப்படி இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும். அது கேட்கல அப்படின்னா, வி மஸ்ட் வாட் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்னஸ் டுவார்ட்ஸ் தி சில்ட்ரன். ஏன்னா குழந்தைக்கு நமக்கு தெரியாது, விளக்கம் சொன்னாலும் புரிஞ்சக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கான எவல்யூஷன் ஆஃப் மைண்ட்ங்கிறது இருக்காது. ஸோ சிம்பிளி ஹி ஆர் ஷி ஹேஸ் டு ஒபே தி ஆர்டர் அப்படிதான் சொல்றோம். ஸோ ரூல்ஸ் ஆர் ஒபேடு டு அவாய்ட் பனிஷ்மெண்ட். ஸோ பனிஷ்மெண்ட் ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன். தென் பர்சனல் ரிவார்டு ஓரியன்டேஷன் டு எனேபிள் த ஸ்டூடெண்ட் சில்ட்ரன் டு நோ ஆர் டு டிட்டர்மைன் விச் ஒன் இஸ் ரைட் அண்ட் விச் ஒன் இஸ் ராங். நம்ம குழந்தைகள் இடத்துல எது சரி எது தப்பு அப்படிங்கறத த்ரூ ஆக்ஷன் வி நீட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத சொல்றோம். தட் இஸ் கால்ட் பர்சனல் ரிவார்டு ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தண்ணியில விளையாண்டா ஜுரம் வரும். ஸோ தண்ணியில விளையாடுறதுங்கிறது வந்து தப்பு. மழை காலத்துல தண்ணியில விளையாடுறதுங்கிறது வந்து தப்பு அப்படிங்கறத சொல்றதுதான் என்ன அப்படின்னா, பர்சனல் ரிவார்டு ஓரியன்டேஷன். விளையாடல அப்படின்னா குட் அப்படின்னு நம்ம வந்து வி ஆர் என்கரேஜிங் தி சில்ட்ரன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் இஸ் கால்ட் பர்சனல் ரிவார்டு ஓரியன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, Level 2, கன்வென்ஷனல் மாரல் ரீசனிங் அப்படிங்கிறோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் அதர்ஸ் அப்ரூவல். வாட் இஸ் அதர்ஸ் அப்ரூவல்? Family members, instead of himself or herself decision, the judgment must be based on others' approval. அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா ஒரு காரியமா அப்படிங்கிற பாக்குறதா என்ன அப்படின்னா, கன்வென்ஷனல் மாரல் ரீசனிங். குட் பாய் ஆர் குட் கேர்ள், இந்த இடத்துல குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன் அப்படின்னா, த குட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். குட் அப்படின்னா ஒரு குட் ஆக்ஷன். ஸோ According to conventional moral reasoning, what is good action? The action which pleases or which satisfies others is called good. Good. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாங்க அப்படின்னா, good boy, good girl orientation. This is one stages of development. Then next, law and order orientation. The social orders to be strictly maintained. Say for example, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹெல்மெட் போடாம போனா வந்து முகக்கவசம் அழியாக தலைக்கவசம் அழியாமல் போனால் உயிருக்கு ஆபத்து, எல்லாத்தையும் வந்து எல்லாம் சொல்றாங்க, போலீஸ் பர்சனல் எல்லாமே சொல்றாங்க. ஆனா they are trying to create awareness to the society, but still people who are not followed that one, யாரெல்லாம் அதை கடைபிடிக்கலையோ, இமீடியட்லி the laws are imposed on them. So that is called law and order orientation. So without any explanation, the laws are imposed.
சோ அது என்ன அப்படினா சோஷியல் ஆர்டர்ஸ் டு பீ மெயின்டெய்ன்ட் அப்படிங்கறத வந்து அதர என்ன பண்ணிருக்காங்க அப்படினா சொல்லிருக்காங்க இதெல்லாம் எப்ப வரும் அப்படினா ஒரு 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 17 இயர்ஸ் children ஒரு பிளஸ் 1 பிளஸ் 2 படிக்க பையனுக்கு வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க போஸ்ட் கன்வென்ஷனல் மோரல் ரீசனிங் ஜட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி சொசைட்டி ஒரு சமுதாயத்தில் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமே ஒரு 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 பிரின்சிபல் அந்த பிரின்சிபலை ஒட்டி ஒரு காரியத்தை செய்தால் அது என்ன அப்படின்னா தட் இஸ் கால்டு குட் ஆக்ஷன் த குட் இஸ் டிட்டர்மைன்ட் பை சோசியலி அக்ரீடு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ சோசியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன் Then finally, universal ethical principle orientation. Universal ethical principle. Universal ethical principle abdina. Somehow it is idealistic one. The good is determined by individual conscience or individual consciousness. நம்மளுடைய உள்ளுணர்வு எது சரின்னு சொல்லுதோ அதை வந்து நம்ம பண்றது தான் அது என்ன அப்படின்னா யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள் ஓரியன்டேஷன் ஆக்சுவலி கோல்பர்க் டினோட்டட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சோ ஒரு காரியத்தை பண்ணும்போது நம்மளுடைய உள்ளுணர்வுல சரின்னு படுற காரியங்கள் தான் வந்து என்ன அப்படின்னா அது இட் இஸ் அக்ரீடு பை ஆல் பை த சொசைட்டி அப்படின்னா தட் வில் பி அ குட் மோரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இந்த ஸ்டேஜ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வரணும் கரிக்குலத்துல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு என்ன அப்படின்னா இட் மஸ்ட் வி மஸ்ட் undergo these stages five stages then finally sixth stage the child himself realize or child himself discriminate which one is right or which one is wrong according to his or her conscience so இதுதான் இந்த moral developmentல சொல்லியிருக்கு உங்களுக்கு டிஆர்பி ல என்ன மாதிரி கேட்பாங்க அப்படினா கோல்பர்க் என்ன இயர்ல ப்ரோபோஸ் பண்ணாரு என்ன வாட் இஸ் தி அல்டிமேட் பிரின்சிபல் ஆஃப் திஸ் மோரல் டெவலப்மெண்ட் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹவு மெனி லெவல் த்ரீ லெவல் சிக்ஸ் ஸ்டேஜஸ் வாட் ஆர் ஆல் தி லெவல் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஸ்டேஜஸ் ஈச் ஸ்டேஜ் டெல்ஸ் அபவுட் வாட் இந்த ஸ்டேஜ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இதாக கொடுப்பாங்க அதை கொடுத்துட்டு விச் டைப் ஆஃப் ஓரியன்டேஷன் அண்ட் விச் டைப் ஆஃப் மோரல் ரீசனிங் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு I hope you understood the moral development of Kohlberg. Next class, we will study another topic. Thank you.